Press the bell button now. பத்தம்பதாவது நாள் ப்ராடக்ட் ட்ரைனிங்காக உங்கள் அனைவரையுமே இனிதே வரவேற்கிறேன் எனது பெயர் மனோஜ் ட்ரெய்னர் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி இந்த லாக்டவுன் பீரியட்ல தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்காக அருமையான ப்ராடக்டை பற்றியான நாலேஜ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் ஏற்பாடு செய்து கொடுத்த மைலிபல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என கூறும் நமது நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறுவோம் இன்னைக்கு வந்து பத்தொன்பதாவது நாள் இந்த பத்தொன்பதாவது நாளையில வந்து நாச்சியம் சொல்லக்கூடிய அற்புதமான ப்ரோடக்ட பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீர்களானால் நிச்சயமாக மைலப்சல் மார்க்கெட்டிங் நிறுவனம் நூறு சதவிகிதம் ஒரு இந்திய நிறுவனம் நமது நிறுவனத்துல வந்து நிறைய விதமான ஊட்டச்சத்து மிகுந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே கண்டிப்பாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி பொருட்களை பத்தியான சரியான நாலஜ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தேவை அந்த மாதிரி நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்காக மயில மார்க்கெட் நிறுவனம் ப்ராடக்ட் ட்ரைனிங்கை வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல கொடுத்துட்டு இருக்கு அதுவும் பார்த்தா ஆன்லைன் மூலமாக கொடுக்கும்போது என்ன என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல உட்கார்ந்தபடியே ஒரு நாளைக்கு ஒரு பொருளை பத்தி அப்படிங்கிற முறையில ஒரு பொருளை பத்தி ஒரு மணி நேரம் நமக்கு வந்து யூடியூப் வழியாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு நாலேஜ் இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா பொருளை பத்தியான நிறைய விளக்கங்கள் நமக்கு தெரியும் இன்னொருத்தருக்கு இதை பத்தி எடுத்து சொல்லும் போது சரியான விளக்கங்கள் உங்களாலையும் தர முடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் நமக்காக கொடுத்துருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில எந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனமும் செஞ்சிடாத ஒரு சாதனை என்னன்னு கேட்டீர்களானா நம்மளுடைய விநியோகஸ்தர்களுக்காக பிசினஸ் மற்றும் பொருளை பத்தியான நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே முத முதல்ல இந்தியாவில் ஒரு நிறுவனம் பயிற்சிக்காக ஒரு அகாதமியை ஆரம்பித்திருக்கிறது அந்த மூலமாக தான் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் நமக்கு வந்து கொடுக்கிருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி மயிலேஸ்வரி மார்க்கெட் நிறுவனம் மயிலேஷ்வர் மார்க்கெட் நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறந்த அகாதமி தான் ஹார்வஸ்ட் சக்சஸ் அகாதமி இந்த ஹார்வஸ்ட் சக்சஸ் அகாதமி என்ன சொல்லுதுங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளுங்க அது தெரிந்து கொண்ட பிறகு அதிலிருந்து சம்பாதியுங்கள் அதாவது தென் ஏன் அந்த மாதிரி மயில மார்க்கெட் நிறுவனத்தை பத்தியும் இந்த தொழிலை பத்தியும் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தியும் இந்த பொருட்களை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயமாகும் அந்த அதே போல இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் நமக்காக வழங்கி இருக்கக்கூடியது ஹார்வஸ்ட் சக்சஸ் அகாதமி ஆகும் அதனால ஹார்வஸ்டர் சக்சஸ் அகாதமிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறுவோம் பாருங்கள் மைலப்ஷியல் மார்க்கெட் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல வந்து நிறைய வகையான பொருட்கள் ஆறு விதமான பிராண்டு நேம்ல இன்னைக்கு வந்து இந்தியாவில் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு அதுல முதல் பிராண்ட் வந்து எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இரண்டாவது பிராண்ட் ஆன் அண்ட் டோன் மூன்றாவது பிராண்ட் வந்து ஆஹார் நாலாவது நியூ ஸ்டார் ஐந்தாவது எம்ஐ ஹோம் ஆறாவது இந்தியா க்ரோ இப்படி ஆறு விதமான பிராண்டுல அன்றாடம் நமக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டுமே மயிலவிஷல் மார்க்கெட் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியத்துவம் இதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்களானால் இந்த ஊட்டச்சத்து பொருட்களுக்காக வெல்னஸ் ப்ராடக்டுக்காக தான் இம்பார்ட்டன்ஸ் மயிலவிஷல் மார்க்கெட் நிறுவனம் கொடுத்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகமே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையா அந்த ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து நிறைய நோய்கள் இருந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னா இந்த வெல்னஸ் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் தான் மயிலட்சு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா வெல்னஸ்னா என்ன அடிக்கடி நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த வெல்னஸ் அப்படின்னா இந்த வெல்னஸ் என்னன்னு கண்டிப்பா தெரியணும் இல்லையா அதாவது வெல்னஸ்ன்னு சொன்னால் வரக்கூடிய காலத்துல நமக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு முன்கூட்டியே நாம் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை செயல்களுக்கு மொத்தமா சொல்லக்கூடிய பேருதான் வெல்னஸ் நாளைக்கு வந்து எனக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளால வந்து சொல்ல முடியுமா இல்ல இல்லையா இனி எனக்கு நோயே வராதுன்னு சொல்ல முடியாது உண்மைதானே அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாருங்கள் இன்னைக்கு ஏதேதோ கேள்விப்படாத நோய்கள் வைரஸ் தொற்றெல்லாம் வந்து இன்னைக்கு உலகத்தை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பிற்காலத்துல ஏதாவது நோய்கள் வரும்போது அந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இங்க வெல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் இந்த வெல்னஸ் வேணும்னா என்னெல்லாம் வேணும் கண்டிப்பா வெல்னஸ் சரியாக இருக்கணும்னா நல்லா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உண்ணணும் அடுத்ததாக நல்ல ஒரு பிசிக்கல் கண்டிப்பா தேவை அடுத்தது நல்ல தூக்கம் தேவை இந்த வெல்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல தூக்கம் தேவை ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் மன அழுத்தமானது ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதே போல அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த வெல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட வெல்னஸ் பத்தி எல்லாம் கடந்த பதினெட்டு நாளையில நிறைய புரோட பத்தி நம்ம பார்த்தோம் என்னென்ன புரோட பத்தி எல்லாம் பார்த்திருந்தோம் முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி இம்மூனோ த்ரீ பிளஸ் நைன்டி ஃபைவ் பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கறத பற்றியெல்லாம் பார்த்தோம் அதே போல நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஆயுஷ் சாசு ப்ராடக்ட் பற்றி பார்த்தோம் அதே போல டீ டீடாக சொல்லக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கான ப்ரோடக்ட் பத்தி பிளட் பியூரிஃபை டெய்லி டீடாக்சி எல்லாம் பார்த்தோம் அதே போல உள்ளுறுப்புகளை முக்கியமாக மனிதனுடைய உடல்ல செயல்படக்கூடிய உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா அதாவது ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தோம் நியூட்ரி லைஃப் பார்த்தோம் கவாஜு ப்ராஸ பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது குறைபாடுகள் உணவில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் நமக்கு நிறுவனத்தில் இருக்கு அப்படிங்குறத பற்றியெல்லாம் கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மயிலவிஸ்வர மார்க்கெட் நிறுவனம் முக்கியமா அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆயுர்வேத வழியில தான் உற்பத்தி செய்கிறது எதுக்காக இந்த ஆயுர்வேதம் நிச்சயமாக பழைய காலத்திலிருந்தே பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாகவே இந்தியாவிலால் பாரதத்தால் துவங்க பெற்ற ஒரு சிகிச்சை முறைதான் ஆயுர்வேதம் இல்லையா இன்னைக்கு உலகம் முழுதுமே ஆயுர்வேதத்தினுடைய அருமை எல்லாம் புரிந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆயுர்வேதத்தை நம்பி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க உலக நாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில ஆயுர்வேதமானது உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலையும் பரவணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு நோக்கம் கூட இப்படி ஆயுர்வேத வழியிலான பொருட்களை பண்ணி மார்க்கெட்டிங் நிறுவனம் கவனம் செலுத்திட்டு இருக்குவேதத்தை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கக்கூடியதுல முக்கியமான ஒரு பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சொல்லக்கூடிய நம்முடைய பிராண்டு இன்னைக்கு இந்த பிராண்டுக்கு நிறைய அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அது என்னங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு சிறந்த பிராண்டாக இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் மாறுவதற்கு முக்கியமான காரணக்காவா இருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் இப்போதுல பாத்துட்டு இருக்கீங்க அதாவது மைலப்சி மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அஹ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இல்ல மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துல ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு சிறந்த டீம் வந்து செயலாட்டிட்டு இருக்கு அந்த அருமையான டீம் இருக்கிறதுனாலதான் நம்பர் ஒன் டீம் வந்து தான் நம்பர் ஒன் பிராண்டாக எலிமெண்ட்ஸ் மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணக்கார்த்தா தான் டாக்டர் டிபிஏ நாராயணான்னு சொல்லக்கூடிய டிபி அனந்த நாராயணா அவர்கள் இன்னைக்கு வந்து மயிலட்சுமி மார்க்கெட் நிறுவனத்தினுடைய ஹெல்த் கேர்னுடைய பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசராக தெரிந்துட்டு இருக்கக்கூடிய நபர் தான் டிபி அனந்த நாராயண அவர்கள் இன்னைக்கு வந்து பார்மா ஃபீல்டுல வந்து கோல்டு மெடலிஸ்டாக இருந்த நபர் அவர் அதே போல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆயுர்வேத நிறுவனங்களான டாபர் இந்தியா ஹிந்துஸ்தான் லிவர் போன்ற நிறுவனங்கள்ல டைரக்டர் போஸ்ட்ல வந்து நிறைய வருடங்கள் பணியாற்றி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்கிறது அதே போல ரேண்ட் பேக்ஸியில வந்து நிறைய வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு அதே போல நிறைய வந்து கட்டுரைகள் புத்தகங்கள் இதெல்லாம் வந்து ஆர்டிக்கிள் எல்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காரு அதே போல நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளராக இருக்கிறாரு அதே போல நிறைய நிறுவனங்களுக்கு சயின்டிபிக் அட்வைசராக இருக்கிறாரு அதே போல கவர்மெண்டினுடைய நிறைய கமிட்டிஸ்ல வந்து மெம்பராக கூட பணி புரிந்துருக்க கூடிய நிறைய அனுபவங்கள் பெற்ற இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத சயின்டிஸ்டில் சீனியர் மோஸ்ட் ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட் தான் டாக்டர் டிபிஏ நாராயணா அவர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய மகான் நமது கூட இருக்கிறது அப்படிங்குறதுல நம்ம எல்லாருமே குடித்து குடுத்து வைத்த நபர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் இருக்கிறதுனாலதான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடத்துல தி பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நமது எலிமெண்ட்ஸ் வெல்ன்னு சொல்லக்கூடிய நமது பிராண்டுக்கு கிடைச்சது அந்த டைம்ல நாம எல்லாமே ரொம்ப பெருமைப்பட்டோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுக்கான பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது பாருங்கள் இந்தியாவுல எவ்வளவோ ஹெல்த் கேர் பிராண்டு இருந்தா கூட எலிமெண்ட்ஸ் வெல்னஸுக்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும் என்றால் நிச்சயமாக இது ஒரு சிறந்த பிராண்டு அற்புதமான ப்ராடக்ட் எல்லாம் இதுல இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த மாதிரி அற்புதமான ப்ராடக்ட் பத்தி எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஆயுர்வேத வழியில இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்டை பத்தி இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அந்த ப்ராடக்ட் தான் சொல்லக்கூடிய கால்சிய குறைபாடு தீக்கிறதுக்கான அற்புதமான ப்ராடக்ட் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய கால்சியம் குறைபாடை போக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்டுக்கு தான் நாட்சியம் இது வந்து காப்லெட்ஸ் வடிவில் இருக்குங்க என்ன இந்த கேப்லெட்ஸ் பாருங்க இது வரைக்கும் பல வடிவிலான பொருட்களை நம்ம பார்த்தோம் இல்லையா என்னெல்லாம் பார்த்தோம் லேகியம் அஹ் பார்த்தோம் கவஜ ப்ராஷ் என்னெல்லாம் அஹ் வடிவில் இருக்கக்கூடிய அஹ் ப்ராடக்ட பார்த்தோம் லேகிய வடிவில் இருக்கக்கூடிய அஹ் பார்த்தோம் அதே போல அரிஷ்டம் கஷாய வடிவில் இருக்கிற ப்ராடக்ட் டேப்லெட் வடிவில் இருக்கிற ப்ராடக்டை பார்த்தோம் கேப்சூல் வடிவில் இருக்கிற ப்ரோடக்ட பார்த்தோம் கடந்த நாட்களில் வந்து முக்கியமாக ரம் நித்ராங்கிற ப்ராடக்ட்ல வந்து பெட்லெட்ஸ் வடிவில் இருக்கக்கூடிய இதை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது கேப்லெட்ஸ் அப்படிங்கிற வடிவில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை பார்க்கறோம்ஸ் என்ன என்ன அதில் இருக்குன்னு பாருங்கள் கேப் லெட்ஸ் கேப்னா கேப்சூல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய கேப் டேப்லெட்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்ஸ்

இருக்குதுங்க அந்த ப்ராடக்ட பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த அளவுக்கு கால்சியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன கால்சியம் எதுக்கு கால்சியம் என்னெல்லாம் நம்ம உடல்ல வேலை செய்கிறது கால்சியத்தினுடைய குறைபாடால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் கால்சியம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நிறைய தகவல்களை எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் அந்த அளவுக்கு கால்சியத்தினுடைய அருமை தான் இப்ப இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா பாருங்கள் இது வந்து மைசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு டாம் கேஆர்எஸ் டாம்னு சொல்லுவாங்க அந்த கேஆர்எஸ் டாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல கட்டப்பட்டதுங்க அதாவது கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆயிருக்கு இந்த டாமை கட்டி இந்த டாமானது வந்து அதுக்கு பேர் வந்து கிருஷ்ணராஜசாகர் சொல்லுவாங்க இந்த டாம கட்டி இருக்கிறது எதனாலேன்னு பார்த்தா பழைய காலத்துல எல்லாம் சிமெண்ட் கிடையாது அன்னைக்கெல்லாம் சிமெண்ட் உற்பத்தி எல்லாம் இந்தியாவுல பெரிய அளவுல ஆரம்பிக்கல அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணல் அதே போல தண்ணீர் அதே போல சுண்ணாம்பு கல் அல்லது சுண்ணாம்பு எல்லாம் பயன்படுத்தி அதையெல்லாம் பல தடவை அரைத்து அதுல இருக்கக்கூடிய பேஸ்ட பயன்படுத்திதான் பழைய காலத்துல எல்லாம் அணையை கட்டுனாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தமிழ்நாட்டுல பார்த்தோமானால் நிறைய உதாரணங்கள் இந்த மாதிரி அணை கட்டி இருக்கிறதுலாம் நம்ம பார்க்க முடியும் அதெல்லாமே நூறு வருஷம் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் எல்லாம் தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா அதெல்லாம் நிக்குதுன்னு அதுக்கு என்ன காரணம் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய சுண்ணாம்புன்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பல இந்த மாதிரியான எல்லாம் அணைகளை எல்லாம் வந்து காப்பாத்திட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் தான் கால்சியம் அந்த கால்சியம்ங்கிறது நம் மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரி இந்த கால்சியம் என்னெல்லாம் முக்கியமான செயல்பாடுகள் செய்கிறது எது எதுக்கெல்லாம் கால்சியம் உதவுகிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் கால்சியம் முதல்ல வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு தாது பொருள் ஆகும் அதாவது மனித உடல்ல வந்து இருக்கக்கூடிய கால்சியம் சொல்லக்கூடியது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கால்சியமும் நம்மளுடைய எலும்புகளிலையுமே அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய பற்களிலுமே தான் சேமிச்சு வச்ச வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது எலும்பிலையும் பற்களிலும் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கால்சியமும் சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு மீதி ஒரு பர்சன்டேஜ் கால்சியம் அப்படிங்கிறது எப்பவுமே பிளட்ல இருக்கும் அதுக்கு என்ன காரணங்கள்ன்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் நம்ம உடல் நம்ம எந்த அளவுக்கு நமக்காக செயல்படுதுன்னு பாருங்கள் பாருங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கால்சியம் அஹ் எலும்புலயும் அதே போல பற்கள்லயும் இருக்குன்னு சொன்னோம் மீதி ஒரு சதவீதம் பிளட்ல சுத்திட்டு இருக்கும் இந்த பிளட்ல சுத்திட்டு இருக்கும் போது பாருங்கள் வலது பக்கமா தைராய்டு கிளாண்டை நம்ம பார்க்குறோம் இல்லையா தை ஹெல்த்துங்கிற படத்தில் தைராய்டு கிளாண்டை பற்றி நம்ம பேசணும் அது முக்கியமான ஒரு சுரப்பி உடலுக்கு தேவையான நிறைய இயக்க நீர் சொல்லக்கூடிய ஹோர்மோன் வந்து சுரக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அதில் முக்கியமான ஹோர்மோன் என்னன்னு பார்த்தோம் மூணு விதமான ஹோர்மோனை பற்றி பேசணும் என்னது டி த்ரீ டி ஃபோர் கால்சிட்டோனின்னு சொல்லக்கூடிய ஹோர்மோன் அது சுரக்கிறதுன்னு நம்ம பேசணும் அதில் தை ஹெல்த்தில் நம்ம முக்கியமான ரெண்டு ஹோர்மோனை பற்றி தான் பேசணும் டி த்ரீ மற்றும் த்ரீ டி ஃபோர் இதுல மூன்றாவது ஒரு ஹோர்மோன் தான் கால்சிட்டோனின் இந்த கால்சிட்டோனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன கால்சிட்டோனின் அதாவது உடல்ல வந்து கால்சியம் சத்தானது அன்றாட நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து கிடைக்கிறது அந்த உணவுல இருந்து உணவுல வந்து கால்சியத்தினுடைய அளவு அதிகமா இருக்கும்போது அந்த அளவுல இருக்கக்கூடிய கால்சியத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கப்பாசிட்டி மனித உடலுக்கு இருக்குங்க அந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு இந்த தைராய்டு சுரப்பியில் இருக்கக்கூடிய பிடிஹெச்னு சொல்லுவாங்க அதாவது பேரா தைராய்டு கிளாண்டு இந்த தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி பின்பக்கம் தான் இது அந்த பிடிஹெச்னு சொல்லக்கூடிய பேரத்தைராய்டு கிளாண்டு வந்து என்ன பண்ணும்னா இந்த இந்த கால்சிட்டோனின்னு சொல்லக்கூடிய ஹோர்மோனை வந்து சுரக்கும் சுரக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா இந்த அதிகமாக இருக்கக்கூடிய கால்சியத்தை எலும்பு மற்றும் இந்த பல்கல் பற்களை எல்லாமே வந்து சேமிச்சு வைக்கும் நம்மளுடைய உடல் அந்த அற்புதமான வேலை வந்து நடக்குது அதே போல பாத்தீங்கன்னா குறைபாடு வந்தது அப்படின்னா எங்கெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கோ அதை வந்து திருப்பி எடுத்து எந்த இடத்துல குறைபாடு இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் ரத்தம் ஒழியாக சேர்த்தும் அந்த வேலையும் பார்க்கறது இந்த தைராய்டு இல்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த கால்சிட்டோன் தான் அதே போல பார்த்தா முக்கியமா மூன்று வேலைகள் இந்த கால்சிட்டோன் சொல்லக்கூடிய சுரப்பி வந்து பாக்குறது அதே போல மூன்று முக்கியமான செயல்கள் இந்த கால்சிட்டோன் சொல்லக்கூடிய ஹார்மோன் செய்கிறது ஒன்று வந்து அதிகமான கால்சியம் இரத்தத்துல இருக்கும்போது அந்த கால்சியத்தை எலும்பிலையும் மற்றும் நம்முடைய பருக்களை எல்லாம் சேமிச்சு வைக்கிறது ரெண்டாவது எங்கேயாவது கால்சியத்தினுடைய குறைபாடுகள் வரும்போது சேமிச்சு வச்ச கால்சியத்தை எடுத்து அந்த இடத்துக்கு அனுப்புறது மூணாவது முக்கியமான வேலை வந்து கால்சியத்தினுடைய அப்சோரன் உறிஞ்சும் தன்மையை வந்து அதிகப்படுத்துது இந்த முக்கியமான வேலைகள் வந்து தைராய்டு சுரப்பி செய்யறது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த ரத்தம் வந்து ஏதாவது காயம் அஹ் ரத்தம் உறையணும் இல்லையா

நம்ம காலில இருந்து மூளை வரைக்கும் அனுப்பப்படுகிறது அதை அனுப்புறதுக்கு முக்கியமான ஒரு தாது பொருளாக கால்சியம் விளங்குகிறது அதே போல அங்கிருந்து சிக்னல் வரும் இந்த மாதிரி காலில் வந்து காயம்பட்டிருக்கு உடனடியா அங்க போய் அதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸுக்கு வந்து நம்மளுடைய நம்முடைய மூளை வந்து சிக்னல் கொடுக்கும் அந்த சிக்னலை வாங்கி வந்து கொடுக்கக்கூடிய வேலையும் சிக்னல் அனுப்பக்கூடிய வேலையும் இந்த ரெண்டு முக்கியமான வேலைகளை வந்து பார்க்கறதுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மசில்ஸ் நம்மளுடைய தசைக்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கால்சியம் கண்டிப்பாக தேவை அதே போல நிறைய முதல்ல கேர்சிட்டோனின்னு சொன்னோம் அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறதுக்கு கால்சியம் தேவை அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு கால்சியம் தேவை அதே போல ஆயுர்வேதப்படி நம்ம அஸ்தி மலம் மலம்தான் முடி அப்படிங்கிறது ஆயுர்வேதம் சொல்லுது அதாவது நம்முடைய கால்சியத்தின் அல்லது எலும்பினுடைய கழிவுதான் ஏதாக மாறுகிறது முடியாக மாறுகிறது அதனால என்ன அர்த்தம் முடி உருவாகணும்னா கால்சியம் கண்டிப்பா தேவை அந்த மாதிரி முடி வளர்றதுக்கு கால்சியம் முக்கியமாக தேவையாக இருக்கிறது ஒட்டு மொத்தத்துல பார்க்கும்போது நம்ம உடலுடைய எலும்பு மற்றும் பற்கள் முடி மற்றும் நிறைய நம் உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு திசைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப தேவை அடுத்ததா கால்சியத்தை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் அதாவது ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து எந்த அளவுக்கு கால்சியம் இருக்கும் பாருங்கள் ஒரு மனிதனுடைய உடல்ல மொத்தமா அறுபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணீருங்க ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் தண்ணீர் பதினாறு சதவீதம் புரதம் பதினாறு சதவீதம் கொழுப்பு ஆறு சதவீதம் மினரல்ஸ் ஒரு சதவீதம் கார்போஹைட்ரேட் இப்படிதான் மனித உடல்ல இருக்குங்க அதுல வந்து இன்னைக்கு ஒரு அறுபது கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடல்ல மொத்தமா கால்சியத்தினுடைய அளவு பார்த்தா ஒரு கிலோகிராம் வரைக்கும் இருக்குங்க அதாவது இப்ப பாருங்க நம்ம என்ன அன்னைக்கு பார்த்திருந்தோம் புரோட்டீன் பவுடர் பத்தி பேசும்போது சொன்னோம் இல்லையா அதாவது எலும்பு எல்லாம் ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கும் எலும்பு உருவாகிறதுக்கும் கால்சியத்துடன் சேர்ந்து எதுவும் தேவை புரோட்டீன் புரோட்டீன் தேவை பேசியிருந்தோம் இல்லையா அந்த மற்றதெல்லாம் கால்சியம் எல்லாம் தான் எலும்பு உருவாகிறது அந்த மாதிரி அறுபது கிலோ வயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடல்ல மொத்தமா கால்சியம் வந்து ஒரு கிலோ அளவு இருக்கும் அதே போல ஒரு நாளைக்கு எழுநூறு எழுநூறு மில்லிகிராம் கால்சியம் ஒரு மனிதனுடைய உடல் இருந்து வெளியேறப்படுகிறது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கால்சியத்தினுடைய அளவு தேவையான அளவு அப்படிங்கிறது அறுநூறு மில்லிகிராம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் கால்சியம் சத்து மினிமம் தேவை அதே போல ஆனால் எழுநூறு மில்லிகிராம் கால்சியம் ஒரு நாளைக்கு மனித உடலில் இருந்து வெளியேறவும் செய்கிறது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அது எப்படி கண்ட்ரோல் பண்றது அதெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ இந்த தகவல் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் வெளியேறும் மலம் வழியாக வெளியேறும் அதே போல சிறுநீர் வழியாக வெளியேறும் அதே போல வேர்வை வழியாக எல்லாம் இந்த கால்சியம் வந்து தினமும் வந்து நம்ம உடல்ல இருந்து வெளியேறிட்டும் இருக்குங்க அடுத்தது பார்த்தா நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் அந்த கால்சியம் முக்கியமா கிடைக்கும் அந்த கால்சியம் கிடைக்கிறதுக்காக நம்ம உணவு உண்ணும் போது உண்ணக்கூடிய உணவு இருக்கிற எல்லா கால்சியமும் உடலால் உறிஞ்சப்படுறதில்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து இருபது மற்றும் அம்ப இருபதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் கால்சியம் மட்டும்தான் உடல் வந்து ஒரு தே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அது அதுல இருந்து இருபதுல இருந்து ஐம்பது சதவீதம் கால்சியம் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கிடைக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நிறைய நபர்கள் இந்த கால்சியம் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குறைபாடை தீக்கிறதுக்கு நிறைய உணவுகள் வந்து இயற்கையிலேயே கிடைக்குதுங்க அதுல முக்கியமான உணவுகள் என்ன முதல்ல வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சோயாபீன்ஸ் அதே போல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கீரை வகைகளில் வந்து கால்சியம் அதிகமாகவே இருக்கு அதே போல ஃபிஷ்ஷில் அந்த எலும்பு இருக்கக்கூடிய மீன்கள் இந்த இந்த நெத்துன்னு சொல்லக்கூடிய மீன் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான எலும்புகள் இருக்கக்கூடிய மீன் வகைகள் எல்லாமே அதே போல பல விதமான நான்வெஜ்ல எல்லாத்தையுமே இந்த கால்சியம் இருக்கு இந்த கால்சியம் குறைவாக இந்த மாதிரி சரியாக உணவு வந்து தினமும் உண்ணலன்னா நிச்சயமா நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு வரும் அந்த மாதிரி கால்சியம் குறைபாடு வரக்கூடிய நிலைமைக்கு பேரு தான் இந்த ஹைப்போ கால்சியமியா அப்படின்னு சொல்றோம் இந்த ஹைப்போ கால்சியமியான்னு சொன்னா கால்சியம் குறைபாடு வரும்போது இருக்கக்கூடிய நோய்களுக்கு மொத்தமா சொல்லக்கூடிய பேரு தான் அடுத்தது இன்னும் சில தகவல்கள் கால்சியத்தை பத்தி பார்ப்போம் அதாவது கால்சியம் உடல்ல வந்து அதிகமான அளவு ஈர்க்கப்படணும்னா கண்டிப்பா நமக்கு வைட்டமின் டி தேவை இந்த வைட்டமின் டி எங்கிருந்து கிடைக்குது கிடைக்குது இல்லையா அதே போல நம்ம இந்தியாவில வந்து உண்ணக்கூடிய உணவுல கால்சியம் சத்து ரொம்ப குறைவாகத்தான் மக்களுக்கு வந்து ரொம்ப கிடைக்குதுங்க அதாவது இந்த கால்சியம் குறைபாடுனால் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நம்முடைய இந்தியர்கள் அதாவது பத்துல ஏழு நபர்களும் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் குறைபாடால தவிக்கக்கூடியவங்க வைட்டமின் டி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து முட்டையின் மஞ்சள் கருவுன்னு சொல்லுவோம் கருவு சாப்பிட்டோமான வைட்டமின் டி கிடைக்கும் ஏன்னா அந்த வைட்டமின் டி இருந்தா தான் கால்சியம் சரியான அளவுல உறிஞ்சப்படும் நம்ம உடல் அப்போ அந்த மாதிரி முட்டையின் மஞ்சள் கருவு சாப்பிடும் போது அந்த வைட்டமின் டி கிடைக்கும் அதை விட மிக சிறந்தது என்னன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிடங்கள் வரை அந்த காலை வெயில் மற்றும் மாலை வெயில் அதாவது காலையிலையும் மாலையிலே வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அந்த வெயில் வெயில்ல நம்ம நின்னோமானால் அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடியது நம்ம உடலுக்கு வந்து வைட்டமின் டி வந்து அதிக அளவுக்கு கொடுக்கும் அதுவும் கால்சியத்தை நம்ம உடல்ல வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில் சொன்ன யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிக்கையின் படி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்த ஒரு அறிக்கையின்படி இந்த கால்சியத்தின் குறைபாடால் உலகில் நிறைய மக்கள் வந்து மிகப்பெரிய நோய்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா உலகில் வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்னன்னா உலகில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி என்ன சொல்லுது அப்படின்னா உலகில் மூணு புள்ளி ஐந்து பில்லியன் மக்கள் கால்சியம் குறைபாடால் தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி ஓட்டக்கூடிய தகவல் வந்திருக்குங்க நான் இப்ப சொன்னது வந்து மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் அப்படின்னா என்ன ஒரு பில்லியன் சொன்னா நூறு கோடிங்க அப்ப மூணு புள்ளி ஐந்து பில்லியன் சொன்னா கிட்டத்தட்ட அதாவது முன்னூத்தி ஐம்பது கோடி பாருங்கள் உலகத்துல கிட்டத்தட்ட கோடி மக்கள் தான் இருக்காங்க அந்த எழுநூத்தி ஐம்பது கோடி மக்கள்ல முன்னூத்தி ஐம்பது கோடி மக்களும் இந்த கால்சியம் குறைபாட்டால் தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன அர்த்தம் உலகில பாதி மக்கள் சரியான அளவு கால்சியம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த கால்சியத்தினுடைய குறைபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதுவும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா கால்சியம் குறைபாடு எனக்கு இருக்குங்கிறது பல நபர்களுக்கும் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்குறதான் கவலைக்குரிய விஷயமாகும் அடுத்தது கால்சியத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் அஹ் இன்ட்ரெஸ்டானிங் இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களை பார்ப்போம் அதாவது கால்சியத்தினுடைய குறைபாடு வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் இதனால அதிகமா தவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வயதான நபர்களுக்கு வந்து இந்த கால்சியம் குறைபாடு அதிகமாகவே இருக்கும் என்னன்னா இந்த கால்சியம் சத்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி கப்பாசிட்டி வந்து உடலுக்கு குறையும் குறையும் அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா இந்த கால்சியம் அளவு குறையும் அடுத்து பார்த்தா இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடா வளருவாங்க இல்லையா அந்த தான் ரொம்ப ஸ்பீடா வளருவாங்க அந்த டைம்ல அதிகமான கால்சியம் சத்து அவங்களுக்கு தேவை அவங்களும் இந்த கால்சியம் குறைபாடுல தவிப்பாங்க அதே போல பார்த்தா ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கக்கூடியவங்க உடல் எடை வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கும் கால்சியம் குறைபாடுனால பிரச்சனைகள் வரும் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுடைய உடல் எடை அதிகமாக அதிகமாக என்னாவும் அவங்களுடைய இந்த உடல் எடையை தாங்கக்கூடிய கப்பாசிட்டி எலும்புக்கு வரணும் இல்லையா அதுக்கு கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படுகிறது அந்த மாதிரி கால்சியம் குறைபாடு இந்த உடல் எடை அதிகமா இருக்கக்கூடிய நபர்களும் கால்சியம் குறைபாடால தவிச்சிட்டு இருக்காங்க அதே போல பார்த்தா இன்னும் யாருக்கு கால்சியம் குறைபாடு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது ஒரே நேரத்தில் அதிகமான பிரசவங்கள் நடக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கால்சியம் குறைபாடு அதிகமாகவே இருக்கும் அதே போல பார்த்தா ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளுக்கு மேல குழந்தைகளை பெறக்கூடிய தாய்மார்கள் ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து பால் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய கால்சியம் சத்தானது ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பார்த்தா அளவுக்கு அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் இந்த கால்சியம் குறைபாடுங்கிற பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல பார்த்தா இந்த நான்வெஜில் இருக்கக்கூடிய புரத புரோட்டீன் நான்வெஜில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அளவு அதிகமா சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் இந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனை வரும் ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது அவங்களுடைய உடல்ல இருந்து மலம் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் இந்த கால்சியம் அதிக அளவுல வெளியேறப்படுகிறது அதனாலதான் அந்த பிரச்சனை வருது அதே போல பார்த்தா சரியான அளவுக்கு இந்த ஜீர்ணம் நடக்காதவங்களுக்கு செரிமானம் சரியா நடக்காதவங்களுக்கு அஜீர்ண கோளாறுலாம் இருக்கிற நபர்களுக்கு அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் கால்சியம் குறைபாடு இருக்கும் என்ன காரணம் அவங்களுக்கு வந்து சரியாக செரிமானம் நடக்கலைன்னா அந்த கால்சியத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு இல்லாமல் போகும் அந்த கால்சியம் சத்தானது வேஸ்டா வெளியே போகும் அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த கால்சியம் குறைபாடு நம்ம உடல்ல இருக்கும் போது எப்படி இது தெரிய வரும் அதுக்கெல்லாம் சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம் முத முதல்ல கால்சியம் குறைபாடு இருக்கிற நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியக்கூடிய ஒரு சிம்டம் தான் மசில் பெயின் சொல்லக்கூடியது அதாவது நம்முடைய திசை பிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தசைப்பிடிப்புகள் வந்து நமக்கு பெரிய அளவுல வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் கால்சியம் குறைபாடு சில பேர் பார்த்தா இரவு படுக்கும்போது தசை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்காருவாங்க இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அஹ் அஹ் இரும்பு சத்து குறைவா போதும் இந்த பிரச்சனை வரும் அதே போல கால்சியம் சத்து குறைவா இருக்கும்போதும் அஹ் இந்த அஹ் தசை சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் மசில் சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருப்பாங்க நம்ம அதாவது அயன் ஆஹ் இரும்பு சத்து குறைவா இருக்கும் போது எந்த மாதிரி சோர்வு வருமோ அதை விட அதிகமான சோர்வு இந்த கால்சியம் சத்து குறையும் போதும் இருக்கும் அதே போல பார்த்தா அவங்களுடைய நகம் எல்லாம் ரொம்ப இந்த பிக்சர்ல இருக்கிறது போல நகம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஷேப் இல்லாமல் இருக்கும் உடைஞ்சு உடஞ்சு போகிற மாதிரி இருக்கும் நகம் அதை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தா முடி அதிகமாக உதிரும் முடி உடையும் முடி அடிக்கடி வந்து உடையுது முடி வந்து அதிகமாக உதிருது அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் கால்சியத்தின் குறைபாடாக இருக்கும் அடுத்தது பார்த்தா ட்ரை ஸ்கின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின்னில் வந்து விரிசல் விரிசல் மாதிரி விண்டு போகிற மாதிரி விரிசல் வரும் அந்த மாதிரி விரிசல் வந்து ட்ரையாக ஆக இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்கிறதும் இந்த கால்சியத்தின் குறைபாடனுடைய ஒரு தான் அடுத்தது ஒரு கால்சியம் குறைபாடுக்கு கூடிய முக்கியமான அறிகுறி என்னன்னா ஓஸ்டியோபராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேம் நோய் அதாவது எலும்பு தேய்தல்னு சொல்லுவோம் அதையே அல்லது எலும்பு உடைதல்னு சொல்றோம் அதாவது அந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் எலும்பு இருக்கிறது இல்லையா அதுல வந்து பாருங்கள் அந்த எலும்புல குழி குழி போல நமக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுல எலும்புல இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சத்து குறைவாக இருக்கு அப்படிங்கறதான் அர்த்தம் பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் உடல்ல வந்து கால்சியத்தினுடைய அளவு குறைவா இருக்கும்போது ஆல்ரெடி சேமிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்தோ அல்லது நம்ம உடல் இருக்கக்கூடிய எலும்பில் இருந்தோ என்ன செய்யும் நம்ம உடல் கண்டிப்பா அந்த கால்சியத்தை எடுத்து இன்னும் குறைபாடு இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பும் அந்த மாதிரி அனுப்பும் போது என்ன ஆகும் மாதிரி கால்சியம் சத்து குறைய 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 தினமும் உணவுல கால்சியம் சத்து இல்லாம போக போக என்னாவும் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலும்புல இருந்து கால்சியம் சத்தை நம்ம உடலையே உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரும்போது அது கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம போய் எலும்பு உடையக்கூடிய அடிக்கடி சில பேர் எல்லாம் நடக்கும் போதே தடுக்கி விழு விழுந்த உடனே எலும்புடையது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்போது என்ன பிரச்சனை அதுக்கு அந்த எலும்பு தேய்துன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு அது அதுக்கு வந்து ஓஸ்டியபரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தா நம்ம வந்து உமன் கம்பெனில பார்த்தோம் அஹ் ப்ரீ மின்ஸ்டால் சின்ரம் பி சொன்னோம் இல்லையா அதாவது மாதவிடாய் நாட்களுக்கு முன்னாடியே பல நாட்கள் முன்னாடி ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வலி ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் அதைதான் பீமஸ்னு சொன்னோம் அந்த மாதிரி ஆஹ் ப்ரீமென்ஸ்டல் சின்ரம் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு வழி அந்த மாத விடாய் நாட்களுக்கு முன்னாடியே வரக்கூடிய வழிகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் கால்சியத்தினுடைய குறைபாடு அப்படிங்கிறது மருத்துவம் சொல்லுது அதனாலதான் நம்மளுடைய ஃபீலிங் லிக்யூட் மற்றும் கேப்சூல்ல வந்து ஃபீலிங் லிக்விட் மற்றும் அஹ் கேப்சூல்ல வந்து என்ன நம்ம பார்த்தோம் அந்த ப்ரோடக்ட்ல இரும்பு சத்துடன் சேர்த்து கால்சியமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இதுக்காக அந்த கால்சியம் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த சொல்லக்கூடிய ப்ரீமஸ்டைய வலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கிறதுக்காக தான் அங்க வந்து கால்சியம் சேர்த்திருக்கு அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி கால்சியத்தினுடைய குறைபாடு இருக்கும் போதும் இந்த வலிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல பல்லினுடைய ஹெல்த் குறையுது அப்படின்னாலும் கால்சியம் குறைபாடுதான் காரணம் அதே போல வளரக்கூடிய குழந்தைகள் பழைய பல்கள் அதாவது பால் பருக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஞ்சு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பிறக்கும் போது பிறந்த உடனே வரக்கூடிய பருக்கள் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு வயசு இந்த மாதிரி ஒன்றரை வயசுல எல்லாம் அப்படியே பல் முளைக்க ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு ஐந்து வயது ஆறு வயது போல அந்த எல்லாம் ஒவ்வொன்னா விழுந்த பிறகு புது பருக்கள் வரும் அந்த மாதிரி புது புதுப்பருக்கள் வரும்போது சரியான அளவு கால்சியம் சத்து அவங்க உடல்ல கிடைக்கல என்றால் இந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கிறது போல பல்கள் ஆகிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதையும் அந்த மாதிரி பல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த பல்லெல்லாம் தேஞ்சு அடிக்கடி உடஞ்சு போகும் சில பேருக்கு பார்க்கும்போது அஹ் ஏதாவது ஒண்ணு கடிச்சாச்சுன்னா பல்லு வந்து அஹ் கட்டாயி கீழே ஒழுகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு வர்றது நம்ம பாக்குறோம் என்ன காரணம் இந்த கால்சியம் சொத்தினுடைய குறைபாடுதான் அதே போல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த கால்சியத்தின் குறைபாடு சொல்லப்படுகிறது சரி டெய் தினமும் வந்து இந்த கால்சியத்தினுடைய சாப்பிட வேண்டியது அவசியம் என்ன கால்சியம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த கால்சியம் சத்து நம்ம வந்து சேர்க்கப்படலைனால் என்ன நடக்கும் அப்படிங்கறது பார்ப்போம் இந்த கால்சியம் சத்து நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் பார்க்கலாமா அதாவது கால்சியம் சத்து தினவும் நம்ம உண்ண வேண்டியது அவசியம் ஒண்ணு என்னன்னா இந்த கால்சியம் நம்ம உண்ணும் போது உண்ணப்பட்ட அதே அளவு நம்ம உடல் ஒருபோதும் அப்செப்சன் பண்ணுவதில்லை அதாவது உறிஞ்சக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு கிடையாது பெரிய அளவு சாப்பிடும்போது சிறிது அளவு மட்டுமே நம்ம உடல் உறிஞ்சும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கால்சிட்டோன் சொல்லக்கூடிய இந்த ஹோர்மோன் சரியான அளவுக்கு சுரக்கல அளவுக்கு அதிகமா சுரக்குது ரொம்ப கம்மியா சுரக்குது சுரக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பா நம்ம உடல்ல வந்து இந்த கால்சியத்தினுடைய குறைபாடு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் ஏனெனால் இந்த கால்சியடோனின் தான் அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய கால்சியம் அஹ் மலம் வழியாகவோ அஹ் யூரின் வழியாகவோ வெளியே போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அந்த கால்சியத்தை நம்ம எலும்புக்குள்ளே சேமிச்சு வைக்கக்கூடிய முக்கியமான செயல் செய்யக்கூடியதுதான் கால்சிட்டோனின் அந்த கால்சிட்டோனினுடைய குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா அளவு நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா கால்சியமும் மலம் வழியாகவும் யூரின் வழியாகவும் வெளியே போகும் அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எழுநூறு மில்லிகிராம் அளவு வரை கால்சியம் ஆனது வெளியேறுகிறது அந்த மாதிரி வெளியேறும் போது அதுக்கு இணையாக உண்ணக்கூடிய உணவுல கால்சியம் தினமும் சேர்த்துக்க வேண்டியது அவசியமாகும் அதே போல நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான அமிலத்தன்மையும் அஹ் நம்மளுடைய இந்த கால்சியத்தை வந்து உறிஞ்சக்கூடிய கப்பாசிட்டியை குறைக்கிறது அதே போல பார்த்தா இன்னும் கால்சியம் குறைவதற்கு முதல்ல நம்ம பார்த்தது போல உண்ணக்கூடிய உணவுல இருந்து சரியாக அப்சர்வேஷன் பண்ணாமல் அதை அப்படியே வெளியேறி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனாலதான் அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருது அடுத்தது பார்த்தா இந்த தினமும் நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுல கால்சியம் சத்து இல்லை அப்படின்னா விரைவுல கொஞ்ச நாளுக்குள்ளேயே என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய உடல் அமைப்பே மாறிவிடுகிறது சில பேரு நீங்க பாத்துருப்பீங்க வயதாக வயதாக அவங்க வந்து வளைஞ்சு வளைஞ்சு குனிஞ்சு நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்களால நிமிர முடியாத சூழ்நிலை வரும் அப்படி ரொம்ப நாள் தொடரும் போது என்னாவும் அவங்களால நிமிரவே முடியாது வளைஞ்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பதை தான் நம்ம சில பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த சரியான வயதுல அவங்களுடைய சரியான அளவுல கால்சியம் உண்ணாதுதான் தான் காரணம் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது அதுக்கு அந்த மாதிரி எலும்பு தேயக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு பேர் தான் நம்ம சொன்னோம் ஆஸ்டியோபோராசிஸ்ங்கிற பிரச்சனை வருது அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் முக்கியமா நம்ம ரத்தத்துல தேவையான அளவு இந்த கால்சியம் இல்லாத போது எலும்புல இருந்து உறிஞ்ச உறிஞ்ச ஒவ்வொரு பகுதியா கட்டாக ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஜாயின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அதே போல பாத்தீங்கன்னா எலும்பு உடையக்கூடிய பிரச்சனை எல்லாம் இது மூலமா வர ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து தினமும் ஏன் அந்த கால்சியத்தை வந்து உண்ணக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா நம்முடைய எலும்புல முக்கியமா ரெண்டு விதமான சில்கள் இருக்குங்க அது அந்த அந்த ரெண்டு விதமான செல்களில் ஒன்று வந்து அஹ் ஓஸ்டியோ கிளாஸ்ட் சொல்றோம் ரெண்டு வந்து செல்கள் இருக்கு உயிரணுக்கள் இருக்கு இந்த ரெண்டு செல்லுகளுடைய செயல்பாட்டுக்கு கால்சியம் மிகப்பெரிய அளவில் தேவை அந்த மாதிரி அவங்க அந்த எலும்பினுடைய செயல்பாடுகளுக்கு வந்து கால்சியம் அதிகமாக தேவைப்படுகிறது இது தினமும் கண்டிப்பாக நம்ம உண்ணக்கூடிய உணவுல நம்ம உடலுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணுங்க அடுத்தது கால்சியம் சத்து குறையிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது ஒண்ணு உண்ணக்கூடிய உணவுல நமக்கு தேவையான அளவு கால்சியம் இல்லை இரண்டாவது உடல் இருக்கக்கூடிய கால்சியம் உடல்ல சேராமல் சேமிச்சு வைக்கப்படாமல் வெளியேறுகிறது மூன்றாவது இப்ப சொல்லப்படுற பிரச்சனைகள் ஒண்ணு என்ன ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் ஹோர்மோனல் டிஸ்டர்பன்ஸ் அதாவது ஈக்குநீர் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ல இருக்கக்கூடிய நிலை மாற்றங்கள் எல்லாமே இந்த கால்சியம் குறைபாட்டுக்கு காரணமா இருக்கிறது அது வயதான நபர்களுக்கு வந்து கால்சியம் உறிஞ்சக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு குறைஞ்சு குறைஞ்சு வர ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் இந்த கால்சியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா மெனாபாஸ்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அதாவது மாதவிடாய் சுழற்சி நிறுத்தம் அப்படிங்கிற சூழ்நிலை நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுல பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் நிறுத்தம் அந்த டைம்லயும் வந்து இந்த கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது நம்ம முதல்ல நம்ம பார்த்தோம் தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கால்சியம் சத்து குறையும் அதே போல விட்டமின் டி வந்து அதே போல ஆஹ் மேக்னீசியம் இதோட வந்து டெபிஷியன்சி குறைபாடு வந்து கால்சியத்தினுடைய குறைபாடாக மாறும் அதே போல நிறைய மருந்து மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட்னாலையும் கால்சியம் சத்து உடல் இருந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா டையூரட்டிக் ட்ரக்ஸ் பேசுனது ஞாபகம் இருக்கா அதாவது நம்மளுடைய கிட்னி ஸ்டோனுக்காக நம்ம பேசியிருந்தோம் இல்லையா யூரி ஃபிளஷ் கேப்சூல் மற்றும் லிக்யூட பத்தி நம்ம பேசணும் இல்லையா அந்த யூரி ஃபிளஷ்ல வந்து நம்ம பேசும்போது என்ன பேசணும் அதாவது சிறுநீரகத்துல வந்து கற்கள் வரும்போது சாதாரணமா கொடுக்கக்கூடிய மெடிசின் என்ன யூரின் அதிகமா போறதுக்காக டயபிட்டிக் ட்ரக்ஸை கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அதனால நிறைய பக்க விளைவு இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும் அதுல ஒரு பக்க விளைவு தான் இங்க இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் வரும்போது கொடுக்கக்கூடிய டயபிட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சாப்பிடும் போது உடல் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தானது யூரின் வழியாக நிறைய அளவு வெளியே போறதுக்கான காரணங்கள் வரும் அதுவும் உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் குறைபாடுக்கு காரணமாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது தைராய்டு ஹோர்மோன்க்கு தைராய்டு சம்பந்தமாக பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது காசநோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சில ப்ரோடக்ட் சாப்பிடும்போது அதே போல உப்புனுடைய அளவு அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அதே போல சரியான அளவுக்கு நம்முடைய ஜீரணம் டைஜஷன் நடக்காத நபர்களுக்கு அதே போல பாத்தீங்கன்னா அனிமல் புரோட்டீன் நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது மிருக கொழுப்பு மிருக புரதம் இறைச்சி அந்த மாதிரி எல்லாம் அதிகமான அளவு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் இந்த கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் சரி இன்னொரு மனிதனுக்கு வந்து கால்சியம் ஒரு நாளைக்கு தேவை முக்கியமான தகவல் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படி எஃப்எஸ்எஸ்ஐ மற்றும் எஃப்எஸ்எஸ்ஐ சொன்ன லிஸ்ட் படி ஒரு மனிதனுக்கு அறுபது கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு மில்லி மில்லிகிராம் கால்சியம் சத்து தேவை கவனியங்கள் அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அறுநூறு கிராமிலிருந்து ஆயிரத்தி இரநூறு கிராம் வரை கால்சியம் தேவை அதுல ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு வந்து அறுபது கிலோகிராம் இருக்கக்கூடிய நபருக்கு அறுநூறு மில்லிகிராம் ஐம்பத்தஞ்சு கிலோகிராம் கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து அறுநூறு மில்லிகிராம் அதே போல பார்த்தா பிரெகனண்டா இருக்கக்கூடிய லேடீஸ் அதே போல தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்க ஒரு லேடியா இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் கால்சியம் தேவை இரண்டு மடங்கு கால்சியம் தேவை அதே போல குழந்தைங்க வந்து ஏழு வயதுல இருந்து ஒன்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு வந்து அறுநூறு மில்லி மில்லிகிராம் தேவை இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கிறவங்க ஏன்னா வெயிட் அதிகமாக அதிகமாக கால்சியத்தினுடைய அளவு கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் அடுத்தது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இருந்து பதினேழு வயதுக்குட்பட்டவங்களுக்கு எட்நூறு வயதுக்கு உட்பட்டவங்களுக்கும் எட்நூறு கிராம் கால்சியம் தேவை பாருங்கள் அறுநூறு கிராம் கால்சியம் தேவை ஆனால் எழுநூறு கிராம் வெளியேறியும் விடுகிறது அப்போ அப்பொழுது என்ன புரிந்து கொள்ளணும் நிறைய அளவு கால்சியம் நம்ம உண்ண வேண்டியது கட்டாயம் அடுத்தது இந்த கால்சியம் கால்சியத்தினுடைய அளவு குறையும் போது மேலும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை இங்க வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்தியர்களாக கூடிய நமக்கு எல்லாருக்குமே உலகில வந்து அதிகமாக கால்சியம் குறைபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைகள் சொல்லுது அஹ் எலும்பினுடைய ஸ்ட்ராங் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியர்களுக்கு அப்படின்னு அறிக்கைகள் சொல்லுது அதே போல இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒரு லேடிஸுக்கு வந்து கால்சியம் குறைபாடால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி முதுகு வலி அதே போல ஹைட்டு வராம இருக்கிறது முதுகு வளைஞ்சு போறது அதே போல மொத்தத்துல இருக்கிற தோற்றமே ரொம்ப வளைந்து நெளிந்து இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோற்றம் கிடைக்கிறது எல்லாத்துக்கும் மொத்தமா இந்த கால்சியம் குறைபாடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அதே போல டெய்லி வந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கவனம் குறைகிறதும் அதுல சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறதும் அந்த மாதிரி எல்லாமே முக்கியமா இந்த கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தது போல இந்த எலும்பு தேய்கிறது மூட்டு வை அதே போல இந்த மூட்டுல வந்து எலும்பு உடையிறது தொடையில் வந்து எல்லாம் உடைஞ்சு போறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக இந்த கால்சியம் குறைபாடு காரணமாக இருக்கிறது பாருங்கள் இதை வந்து எளிதில நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிம்பிள் டெஸ்ட் சில பிளட் டெஸ்ட் மற்றும் எக்ஸ்ரே டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது இந்த ஓஸ்டியோபராசிஸ்ங்கிற பிரச்சனை இருக்கா கால்சியம் சத்து குறைவு இருக்காங்கிறதெல்லாம் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் உங்க உடல்ல வந்து கால்சியம் கால்சியத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு கால்சியம் குறைபாடு எனக்கு இருக்கா ஓஸ்டியோபோராசிஸ்ங்கிற நிலைமை எனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எத்தனை நபர்கள் பார்த்துருக்கீங்க யாருமே அது அதிகமான அளவு கவனிக்கலங்கிறது தானே உண்மை அந்த மாதிரி கவனிக்காத போதுதான் பிற்காலத்துல பெரிய பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான காரணமாக இருக்கிறது என்னுடைய மறுபடியும் தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க அனைவருமே இது ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தது கால்சியத்தை பத்தி தெரிய வேண்டிய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது அதாவது இந்த கால்சியம் கால்சியம் வந்து நம்ம எலும்பு எல்லாம் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு மனிதனுடைய எலும்பானது முப்பது வயது வரை வளருங்க முப்பது வயது வரை வளரும் முப்பது வயதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த எலும்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்க ஒருவருக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய எலும்பு கிடையாது முப்பது வயதில் இருக்கும் போது என்ன ஆயிருக்கும் கண்டிப்பா அதற்கு முன்னாடி இருந்த எல்லா செல்களும் அந்த உயிர் மாறி புது புது உயிரணுக்கள் உருவாகும் அதனால வந்து இந்த எலும்பானது அடிக்கடி புதுசு புதுசாக நம்ம உடல்ல உருவாகிக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுல வந்து கால்சியம் கண்டிப்பா அளவுக்கு அதிகமாக தேவை அது குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்க வேண்டியது அவசியம்ங்க அதாவது கால்சியத்தினுடைய குறைபாடு நம்ம உடல் இருக்குன்னு சொன்னா அடிஷ்னலாக வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் சாப்பிட வேண்டியது அவசியம் அதே போல இந்த விட்டாமின் டி வந்து குறைய குறையும் போது அதாவது சூரிய ஒளியில கிடைக்கக்கூடிய விட்டமின் டி குறையும் போதும் மேக்னீசியம் குறையும் போதும் கால்சியம் நம்ம உடல்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி குறையும் அதனால டெய்லி வந்து ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காலையிலயோ அல்லது ஈவினிங்கோ வந்து வெயில்ல வந்து நிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல மேக்னீசியம் வந்து சத்து சாப்பிடுறதும் இந்த ஆப்சப்சனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல பார்த்தா நல்ல ஒரு அஹ் செரிமானம் நடக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கால்சியம் வந்து சரியான அளவுல போன் ஸ்ட்ராங் எல்லா இருக்கும் அதே போல பார்த்தா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்ணக்கூடிய உணவுகளை ரொம்ப கவனம் செலுத்தணுங்க ஒண்ணு கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் கீரை வகைகள்லாம் சாப்பிட்றது நல்லது அதே போல பார்த்தா இந்த அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அதே போல சரியான நேரத்துல சிறிதளவாவது சரியான நேரத்துல சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே போல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே போல பார்த்தீங்கன்னா சிறிதளவு தேன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல ரொம்ப தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா காஃபி மற்றும் காஃபி சம்பந்தமான உணவுகளை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும் அதே போல பாத்தீங்கன்னா மது பழக்கம் கண்டிப்பாக ஆல்கோஹோல் சாப்பிட்றதை தவிர்க்கணும் அதே போல புகைப்பிடித்தல் கண்டிப்பாக தவிர்க்கணும் இதெல்லாமே கால்சியம் இருந்து பெரிய அளவில் வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது அதுபோல அடிக்கடி வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது இந்த கால்சியம் ஸ்ட்ராங்காக எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி நம்ம உணவுல உண்ணக்கூடிய உணவுல சரியான அளவு கால்சியம் சத்து இல்லை என்றால் நிச்சயமாக சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிடும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்ணக்கூடிய சில கால்சியம் இருக்கு நம்ம உண்ணக்கூடிய சால் கால்சியம் உன்னா உண்ண முடியாத கால்சியம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி உண்ணக்கூடிய கால்சியத்துல சப்ளிமெண்ட் சாப்பிடும் போது கவனிக்க வேண்டியது அந்த லேபில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆயிரம் மில்லிகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இருபது சதவீதம் அதாவது மில்லிகிராம் ஆவது கால்சியம் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தா மட்டும்தான் அந்த கால்சியம் உங்க உடலுக்கு உதவிகரமான கால்சியமாக மாறும் இல்லை என்றால் அதை ஒப்சர்வ் பண்ணாம வெளியேறிவிடும் குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் ஆவது இருக்கணும் இருபது சதவீதத்துக்கு மேல கால்சியம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது நல்ல கால்சியம் சப்ளிமெண்ட் தான் அது உங்க உடலுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே போல நிறைய வடிவில் உண்ணக்கூடிய கால்சியம் வந்து நிறைய வடிவில் இருக்கு பாருங்கள் கால்சியம் கார்பனேட் இருக்கு கால்சியம் ஃபோஸ்பேட் இருக்கு கால்சியம் சிட்ரேட்டு கால்சியம் லாக்டேட்டு கால்சியம் குளூக்கனேட்டுன்னு சொல்லி நிறைய வகையில வந்து உண்ணக்கூடிய கால்சியங்கள் நமக்கு கிடைக்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு ஐநூறு மில்லிகிராம் கால்சியம் டேப்லெட் நம்ம சாப்பிட்டோம் அந்த ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து வெறும் நாப்பத்தி ஐந்துல இருந்து இரநூறு மில்லிகிராம் கால்சியம் மட்டுமே நம்ம உடல் அப்சர்வ் பண்ணும் நம்ம சொன்னோம் இல்லையா சாப்பிடக்கூடியது எல்லாமே நம்ம உடலை வந்து ஒப்சர்வ் பண்ணாது அதனாலதான் நிறைய டாக்டர்ஸ் வந்து கால்சியம் ஆஹ் சத்து மாத்திரைகள் வந்து குடுக்கும்போது ரெண்டு அல்லது மூணு எல்லாம் ஒரே அடியில சாப்பிட சொல்லுவாங்க ஒரே ஒரே வேலையில அதுக்கு என்ன காரணம் அதிகமாக எவ்வளவு சாப்பிட்டாலும் அதாவது ரெண்டாயிரம் மில்லிகிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு மேல சாப்பிடக்கூடாது இருந்தாலும் நமக்கு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கணும்னா ரெண்டு அல்லது மூணு கால்சியம் மாத்திரையெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாம் என்ன காரணம் சாப்பிடக்கூடிய எல்லா அளவுமே நம்ம உடல் ஏத்துக்கிறது இல்ல அப்சர்வ் பண்றது இல்லை அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை இனி இந்த கால்சியம் இயற்கையா எங்கிருந்தெல்லாம் கிடைக்கும் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம் முக்கியமா கால்சியம் அதிகமா நம்மளுடைய பூமியில இருக்குங்க அதாவது பூமியில மார்பிள் வடிவில அதே போல பாத்தீங்கன்னா இந்த சாக்கு வடிவில அஹ் இந்த கற்கள் வடிவில சுண்ணாம்பு கற்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு கற்கள் வடிவில அந்த மாதிரி மண் வடிவில எல்லாம் நிறைய கால்சியம் இருக்கு ஆனா அது உண்ணக்கூடியதாக இல்லை அது உண்ண வேண்டிய நிலைக்கு மாற்றணும்னா அது பெரிய வேலைகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக்காக செயற்கையாக கால்சியத்தை வந்து உருவாக்க முடியும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்களினுடைய எலும்புல மீன் வகைகள் இருக்கக்கூடிய ஷெல்லுல கவர்ல அதாவது பாத்தீங்கன்னா இறால் மீன்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்களுடைய கவர்ல அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்து இடங்களையும் அந்த கால்சியம் இருக்கு அதுவும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து பால்ல வந்து நல்ல சத்தான கால்சியம் இருக்கிறது பால்ல வந்து நேச்சுரலான கால்சியம் இருக்கிறது பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பசும் பால் இருக்கக்கூடிய கால்சியத்துல என்னெல்லாம் இருக்கு பசும்பால் இருக்கக்கூடியதுல கால்சியம் இருக்கு அதே போல மேக்னீசியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு ஃபோஸ்பரஸ் இருக்கு இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் தான் கால்சியத்துல ரொம்ப சேஃப்டியா உடலுக்கு அதிகமாக ஒப்சர்வ் பண்ணக்கூடிய கால்சியம் தான் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி பசும்பால தயாரிக்கப்பட்ட கால்சியமாக இருந்ததுன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் தான் இன்னைக்கு உங்களிடம் மிகப்பெரிய அளவில் அறிமுகம் செய்ய போகிறோம் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய புது வகையான கூட்டுக்கள் சேர்ந்த பசும்பால் மற்றும் பல மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட கால்சியம் குறைபாட்டுக்கு தீர்வாக வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நாச்சியம் நாட்சியங்கிறது கேப்லெட்ஸ் வடிவில் இருக்கு என்னது அதாவது கேப்சூல் வடிவில் இருக்கக்கூடிய டேப்லெட் தான் சொல்றோம் இதுக்கு ஏன் நாச்சியம்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம ஒவ்வொரு புரோடத்துக்கும் பேரில் ரொம்ப அர்த்தங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த நாச்சியம்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்ஏடி அப்படிங்கிறது நேச்சுரல் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய வேர்டில் இருக்கக்கூடிய மூணு லெட்டர் தான் என்ஏடி அடுத்தது கால்சியம்ல இருக்கக்கூடிய நான்கு லெட்டர் தான் சிஐயுஎம் அதாவது நேச்சுரல் கால்சியம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு நாச்சியம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு சிந்தடிக் வடிவில் இல்லாம இயற்கையாக நேச்சுரலான வடிவில் நம்ம உடலுக்கு பாதுகாப்பாக இந்த கால்சியம் சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் நாச்சியம் இந்த நாச்சியத்துல வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கு அஹ் பால் தவிர மூலிகைகள் எல்லாம் சேர்த்துருக்குன்னு சொன்னேன் அந்த மூலிகைகள் எதுக்கு கால்சியம் எதுக்கு அந்த மூலிகைகள் எதுக்காக சேர்க்கப்பட்டிருக்கு அதனுடைய செயல்பாடுகள் என்ன அது என்னெல்லாம் நன்மைகள் நம்ம உடல்ல செய்யும் அப்படிங்கிற முக்கியமான தகவல் எல்லாம் பார்ப்போம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நாச்சிகளுடைய தன்மை என்னன்னா இது முத முதல்ல இந்தியாவுல இந்த மாதிரி மூலிகைகள் சேர்த்து வரக்கூடிய ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் இங்கதான் முத தடவை அறிமுகம் செய்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா புது வகையான டெக்னாலஜி பயன்படுத்திதான் இந்த கேபிலட்ஸை வந்து உருவாக்கி இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த கேபில சாப்பிடும் போது கால்சியம் கிடைக்கும் முதல்ல நம்ம பார்த்தோம் மேக்னீசியத்தோட குறைபாடு வந்து கால்சியம் குறைபாடுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி மேக்னீசியத்தோட குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காக இதுல மேக்னீசியம் இருக்கு போஸ்பரஸ் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இதெல்லாமே உடலுக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள் அதே போல பாத்தீங்கன்னா அதிகமான அளவு நம்ம பார்த்தோம் இருநூறு மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் வந்து இந்த கால்சியம் உணவுகள் சாப்பிடும்போது அதுல இருந்து மில்லிகிராம்ல இருந்து இருநூறு மில்லிகிராம் வரையில்தான் உடல் வந்து அப்சர்வ் பண்ணும்னு பார்த்தோம் அந்த வகையில இருநூறு மில்லிகிராம் வரை அதிகமான அளவு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி நம்முடைய நாச்சியம் கேப்லெட்ஸுக்கு இருக்குதுங்க அதே போல பார்த்தா இந்த நாட்சியம் கால்சியம் எல்லாம் சாப்பிடும்போது கால்சியம் சாப்பிடும்போது என்ன உருவாகும் நம்ம சிறுநீரகத்துல கற்கள் உருவாகும் அப்படின்னு நம்ம பா பா பேசியிருந்தோம் இல்லையா கிட்னி கிட்னிக்கு வந்து டேமேஜ் கொடுக்கும் அதனால வந்து கால்சியம் சொல்லக்கூடிய கற்கள் உருவாகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா அந்த மாதிரி இந்த நேட்சியோன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ப்ராடக்ட் கால்சியத்தினுடைய அளவு இருக்கிறதுனால இது சாப்பிடும் போது கிட்னியில கருக்கள் உருவாம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதனாலவே தான் இந்த ப்ராடக்ட்ல கிட்னில வந்து அதாவது சிறுநீரகத்துல கற்கள் உருவாகாம இருப்பதற்காகவே முக்கியமாக சில மூலிகைகள் இங்கே பயன்படுத்தி இருக்கு அதுல முதல் இங்கே இங்கு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்ததுன்னா இந்த இதுக்கு பேரு வந்து நெறிஞ்சல்னு சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராடக்ட்ல யூரி பிளஷ்ல நம்ம பார்த்தோம் நெரிஞ்சில் சேர்த்திருக்கு அப்படின்ட்டு இது வந்து கிட்னி ஸ்டோனை வந்து கரைக்கிறதுக்கும் கிட்னியில வந்து ஸ்டோன் உருவாகாம இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகைகள் தான் அந்த நெரிஞ்சில் அந்த நெருஞ்சில் வந்து இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு அதனால இது சாப்பிடும் போது கிட்னி ஸ்டோன் உருவாகும் அப்படிங்கிற பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான மூலிகைகள் வந்து திப்பிலி வந்து இங்க பயன்படுத்தி இருக்கு என்ன இது வந்து அஹ் ஆயுர்வேதப்படி வந்து யோக வாகினின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா சில பொருட்கள் அந்த மாதிரி யோக வாகனியாக இருக்கு எதுக்கு யோக வாகினி அதாவது எந்த பொருள் சாப்பிடுறதாக இருந்தாலும் அந்த பொருளுடைய சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அதே போல அந்த பொருள் வந்து உடல்ல வந்து நல்ல சரியான அளவுல உறிஞ்சப்படுவதற்கும் இந்த யோ யோக வாகினி பொருட்கள் தேவை அந்த வகையில இன்னைக்கு இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய யோக வாகினி திப்பிலி ஆகும் இந்த திப்பிலி வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா நாச்சியம் மில்கு கால்சியம் வந்து இதுல உப்பினுடைய தன்மை இல்லாததுனால வந்து இது ரொம்ப அதிகமான அளவு உடலுக்கு உதவி செய்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா இது வடிவு இதோட வடிவம் வந்து ஒரு கேப்சூல் வடிவத்துல இருக்கிறதுனால இது வந்து விழுங்குவதற்கு ரொம்ப ஈஸியான வடிவில் தான் அமைச்சிருக்கு இனி இதோடைய பயன்படுத்த வேண்டிய முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இது இது இந்த இந்த கேப்லெட்ஸ் வந்து அஞ்சுல இருந்து எழுபது வயது வரைக்கும் உட்பட்ட நபர்கள் வந்து இது வந்து சாப்பிடலாம் அதே போல பாத்தீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு அறுநூறு மில்லிகிராம் தேவை இல்லையா அந்த ஒரு நாளைக்கு தேவையான அளவினுடைய முப்பத்தி மூன்று சதவீதம் கால்சியத்தை ஒரு கேப்லெட் நமக்கு அளிக்கிறது அந்த மாதிரி இருநூறு மில்லிகிராம் கால்சியம் அளவுக்கு இது ஒரு கேப்லெட்ல இருந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த கேப்லெட்ஸ்ல சென்டர்ல ஒரு கட்டு இருக்கும் இல்லையா அந்த கட்டு இதுக்காக அது வந்து ஈஸியா கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக அதாவது குழந்தைகளுக்கு பாதி அளவு பெரியவங்களுக்கு முழு அளவு அந்த டோசேஜை அடுத்து நம்ம பார்க்க போறோம் இதுக்கு சாப்பிடும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா குறைந்தபட்சம் மூன்று மாதங்களாவது தொடர்ந்து சாப்பிடணும் அப்பத்தான் உடல் இருக்கக்கூடிய மொத்த கால்சியம் குறைபாடும் நமக்கு சரியாகும் அடுத்து கவனிக்க வேண்டியது என்ன தோசை சென்னை அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் நம்ம பார்ப்போம் அதாவது அஞ்சுல இருந்து பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இது சாப்பிடலாம் பாதுகாப்பானது சாப்பிடும் போது பாதி அளவுதான் சாப்பிடணும் நம்ம சொன்னோம் இல்லையா கட்டிங் அந்த மாதிரி கட்டிங்ல இருந்து பாதி அளவுதான் நம்ம சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கர்பிணி பெண்களுக்கும் அதே போல தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் சாப்பிட வேண்டியதில்லை அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் புடச்சி சாப்பிடும் போது மருத்துவரை போய் சந்திச்சு பார்த்த பிறகுதான் அதே போல பாத்தீங்கன்னா சில சப்ளிமெண்ட் எடுத்துக்கூடிய நபர்கள் சில விட்டாமின்ஸை வந்து சாப்பிடக்கூடிய நபர்கள் அதே போல பாத்தீங்கன்னா கால்சியம் மாத்திரைகள் கால்சியம் மருந்துகள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும் அல்லது தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா மருத்துவரனுடைய பரிந்துரையின் படி மட்டும்தான் அஹ் கால்சியம் டேப்லெட்ஸை சாப்பிடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் இந்த கால்சியம் இந்த நாட்சியம் கேப்சுலேட்டு சாப்பிடும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா முதல்ல பார்த்திருந்தோம் ஃபீலிங் லிக்விடு கேப்சூல் எல்லாம் சாப்பிடும் போது கால்சியம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது கேப் வேணும் அப்படிங்கிறது பேசியிருந்தோம் இல்லையா அதே போலதான் அதாவது ஃபீலிங் சாப்பிடும்போது போது நாட்சியம் ஒரு மணி நேரம் கேப் தேவை அதே போல நாட்சியம் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஃபீலிங் சாப்பிடும் ஒரு மணி நேரம் கேப் தேவை ஏன்னா ரெண்டுலயுமே கால்சியம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் ஒரே வேளை நம்மளுடைய கேப்லெட் வந்து ஐநூறு மில்லிகிராம் அளவு இருக்கு அதனால ஒரே வேளை ஐநூறு மில்லிகிராம் விட அதிகமாக ஒருபோதும் கால்சியம் டேப்லெட் சாப்பிடக்கூடாது மொத்தத்துல ஒரு நாளைக்கு இரநூறு மில்லிகிராமுக்கு மேல் கால்சியம் டேப்லெட்ஸை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது அதனால ஓவர் டோஸ் இது சாப்பிடுறது எந்த வகையிலும் பரிந்துரை செய்யப்படலை ஓவர் ஓவர் டோஸ் வந்து சாப்பிடக்கூடாது ஐநூறு மில் ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ஒரே தடவை இருந்து அறுநூறு மில்லி வரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி தான் நம்ம உடலுக்கு இருக்கு அதிகமாக இருந்ததுன்னு என்ன செய்யும் அது வந்து சிறுநீர் வழியாக வெளியேறும் இந்த சிறுநீர் வழியாக வெளியேறும் போது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய கிட்னிக்கு அது டேமேஜ் ஆகுங்கிறதுனால தான் ஒரே வேலை ஐநூறு மில்லிகிராம் சொல்லக்கூடிய ஒரு கேப்லேட்டு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வேளை சில பேர் ரெண்டு வேளை சாப்பிடுறதா இருந்ததுன்னா காலையில ஒன்னு ஈவினிங் ஒன்னு அப்படிங்கிற முறையில நைட் ஒன்னுங்கிற முறையில தான் சாப்பிடணும் சாப்பிட்ட பின்பு தண்ணீர்ல தான் அதாவது இந்த அஹ் ஒரு ஒரு கேப்லெட் வந்து விழுங்கும் போது தண்ணீரோட சேர்ந்து விழுங்கணும் அதுக்கு அடுத்து இன்னொரு டெம்பிளர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்ட பின்பு உணவுக்கு பின்பு தான் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடணும் சரி இது எதுக்கெல்லாம் நார்ச்சியம் புராடக்ட் வந்து டெய்லி சாப்பிடும்போது என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் முக்கியமா நம்முடைய போன் நம்முடைய எலும்புகள் மற்றும் பற்கள் வந்து ஸ்ட்ராங்காக அமையும் அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதே போல பாத்தீங்கன்னா பிபி நார்மலா கொண்டு வர்றதுக்கும் கால்சியம் நாட்சியம் டேப்லெட் வந்து உதவிகரமாக இருக்கிறது அடுத்தது நாட்சியம் டேப்லெட் உதவிகரம் என்னென்னா நம்மளுடைய நரம்பு மன்றங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காவும் வைக்கிறதுக்காக நாட்சியம் உதவிகரமாக இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா ரத்தம் கட்டாயி வெளியே வரும்போது அதை உறையறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது முடி கொட்டுறது தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துல வந்து கருக்கள் உருவாகிறது தடுக்கிறதுக்கும் நம்முடைய ப்ராடக்ட் வந்து உதவிகரமா இருக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல கால்சியத்தினுடைய அளவு அதிகமாக உறிஞ்சப்படுவதற்கு நாட்சியம் தேவை எந்த ஒரு க கால்சியம் அஹ் சப்ளிமெண்டாக இருந்தாலும் அதை விட அதிகமான அளவு கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு நாட்சியம் கேப்லட்ஸ் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது அடுத்து முக்கியமான சில தகவல் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பத்தி பார்ப்போம் அடுத்து முக்கியமா கவனத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒண்ணு இந்த ப்ராடக்ட் கால்சியம் சத்து குறைபாட போக்குவதற்கான ஆயுர்வேத வழியில தயாரிக்கப்பட்ட ஒரு புது வகையான பொருள் அது அல்லாமல் இதுல அரிதான சில மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு அதுல ஒரு மூலிகை தான் நெருஞ்சில் இரண்டாவது திப்பிலி இந்த நெருஞ்சில் அப்படிங்கிறது கிட்னி ஸ்டோன் வரவங்களுக்கு அந்த ஸ்டோனை கரைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கிறது புதுசாக ஸ்டோன் வராம இருக்கிறது தடுக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா பிப்பிலி அப்படிங்கறதும் கால்சியம் சத்து அதிகமாக உடல் உடிஞ்சி எடுக்கிறதுக்காகவும் அதே போல இந்த சேர்த்து இருக்கக்கூடிய மூலிகளுடைய சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா ஆர்டி ஆர்டின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய அளவு எந்த அளவுக்கு நம்முடைய அரசாங்கம் சொல்லுதோ அதனுடைய முப்பத்தி மூன்று சதவீதம் ஒரு கேப்லெட் நமக்கு வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல் முறையாக தான் இந்த மாதிரி இயற்கை வழியில நேச்சுரல் வழியில இருக்கக்கூடிய கால்சியத்தை மூலிகையுடன் சேர்த்து கொடுக்கக்கூடியது இந்தியாவுல நமது மட் நிறுவனத்துல மட்டும்தான் இந்த ப்ரோடக்ட் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதே போல பாத்தீங்கன்னா சுத்தமான பாலுல தயாரிக்கப்பட்ட ப்ரோடக்ட் தான் நாச்சியம் அப்படிங்கிற அடக்ட் இந்த நாச்சியம் ப்ராடக்ட் தினமும் சாப்பிட்டு வந்தால் கால்சியத்தினுடைய குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இல்லாமல் இருக்கும் அப்ப இது வரைக்கும் எந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் முக்கியமா நிறைய விதமான ப்ராடக்டை பத்தி பார்த்தோம் இல்லையா நைனி ஃபைவ் இம்யூனோ த்ரீ பிளஸ் ஸ்பைர்லினா டைபலை பிளட் பியூரிஃபயர் வெல்ஹாட் கவாஜி ப்ராஸ் யூரி விமென் கம்பானியன் ப்ரோட்டின் பவுடர் ஃபீலிங் ஆன்டிலர்ஜி தைகள் நியூட்ரிலை மெல்ட் ஃபேட் ரம்நித்ரா இன்னைக்கு நாச்சியம் இப்படி அற்புதமான ப்ராடக்டை பற்றி எல்லாம் பார்த்தோம் இன்னும் நிறைய ப்ராடக்டை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் போது பாருங்கள் இந்த ப்ரோடக்ட் எல்லாம் முதல்ல நாம பயன்படுத்தணும் பயன்படுத்தி அது பிடிச்சிருக்கும் பட்சத்துல நமக்கு தெரிந்த நபர்களுக்கெல்லாம் இந்த ப்ரோடக்டுடைய அருமை எடுத்து சொல்லி அவங்களுக்கு இதனுடைய பலன் கிடைக்கணும் அந்த மாதிரி பலன் கிடைக்கணும் அப்படி நிறைய நபர்களுக்கு இந்த பொருளை பத்தி எடுத்து சொல்லும் மூன்று விதமான மக்களை வந்து நாம சந்திப்போம் அதாவது மூன்று விதமான கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் போது அதை வந்து ஏ பி சின்னு பிரிச்சிருக்கு தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலதான் தினமும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதாவது நீங்க இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லும் போது இந்த பொருட்களை எல்லாம் நிறைய நபர்களுக்கு பரிந்துரை செய்யும் போது மூணு விதமான மக்களை பார்ப்பீங்க அதுல ஏ கேட்டகரி யாருன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபர்கள் வி கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் கோரா கோளாறு எல்லாம் இருக்கும் அந்த ஆனாலும் அவங்க வந்து டெய்லி அன்றாட அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பி கேட்டகரி சி கேட்டகரி இருக்கு அது வந்து கிரிட்டிக்கல் பேஷண்ட்டு அதாவது முற்றிலும் வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கக்கூடியவங்க அல்லது ஐசியூல படுத்து கிடக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூணு கேட்டகரி நம்ம பார்க்க முடியும் இதுல பாருங்கள் கண்டிப்பாக ஏ மற்றும் பி கேட்டகரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏனெனில் உலகில் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களும் அந்த கேட்டகிரியில தான் இருக்காங்க அதே போல நமது நிறுவனம் என்ன சொல்லுது ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபரின் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதை மயில மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் முக்கியமான லட்சியமாகும் அதனால ஏ மற்றும் பி கேட்டகிரியில இருக்கிற மக்களை தான் முதல் அணுக வேண்டும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது தேடி பார்க்கும் போது ஆன்லைன் மூலமாக இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற விளம்பரம் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரியான பொருட்களை யாருமே ஆன்லைன் மூலமா கூடாது ஏனெனில் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது சில காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவோ இந்த பொருட்கள் இதே போன்ற பொருட்கள் எல்லாம் விற்கப்படுகிறதாக தகவல் வந்திருக்கு அந்த மாதிரி சில ஓக் காமர்ஸ் வெப்சைட்ல வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் மயிலும் மார்க்கெட்டிங் நிறுவனம் தருவதில்லை கண்டிப்பாக மைலிப்டல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களிடம் மட்டுமே இந்த பொருளை வாங்க வேண்டும் தவறாக ஆன்லைன் மூலமாக வாங்கினீர்கள் ஆனால் இந்த அந்த பொருட்களுக்கு எந்த விதமான கேரண்டியும் மைலிப்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் தருவதில்லை அது ஒருவேளை எக்ஸ்பெரி முடிஞ்ச பொருளாக இருக்கலாம் அல்லது டூப்ளிகேட் ப்ராடக்ட்டாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆன்லைனில் இருந்து யாரும் வாங்க வேணாம் மேலும் இந்த பொருளை பற்றியான தகவல் தெரிவதற்காக டபிள்யூ 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 வெப்சை போனால் இந்த பொருள் என்ன மேலும் தகவல்கள் என்ன இது எங்கே கிடைக்கும் உங்களோட பக்கத்து ஊர்ல பிக்கப் சென்டர்னு சொல்லக்கூடிய இடங்கள் இந்த பொருள் கிடைக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்களை கண்டிப்பாக உங்களால தெரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு முக்கியமான ப்ரோடக்டான அப்படிங்கிற அப்படிங்கிறோடக்ட பத்தி பார்த்தோம் இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே எழுதில புரியறதுக்காக தான் மெதுவாக இந்த ப்ராடக்டை பத்தி எல்லாம் விளக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இதோட இந்த ப்ராடக்டை பத்தியான விளக்கங்கள் முடிவடைகிறது நாளைக்கு மறுபடியும் முக்கியமான ப்ராடக்டுடன் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now.